சத்குருவே, என்னுடைய கர்மா போய்விட்டது என்று எப்படி கண்டுபிடிப்பது? கர்மன்னா இது ஏதோ உங்களை எதிரே நினைக்க வேண்டாம். கர்மத்தினால தான் நீ இப்போ நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க. கர்மான்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் நீங்கள் உங்கள் உடல் ஒட்டி இருக்குது. கர்மான்றது கம்ப்ளீட்டாக இப்போ கரைச்சி போட்டான், நீங்கள் உடல் கூட இருக்க முடியாது. உடல் இங்கே விழுந்துடும், நீங்கள் எங்கேயோ ஆயிடுவீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க. கர்மான்ற ஒரு அடிப்படை இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு தனித்தன்மையான ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. கர்மான்றது எதிரி இல்லை, கர்மத்தினால தான் இங்கே இருக்கிறோம். இப்போ ஏதோ பேண்ட் போட்டுக்கிறீங்க, பேண்ட் உங்களுக்கு எதிரி இல்லை, ரெண்டு கால் ஒரே பக்கமாக வச்சிட்டீங்க. இப்போ நடக்க முடியாது அதை போட்டு, பேண்ட்னால இப்படி ஆகலை, எப்படி வச்சுக்கிறதுன்னு புரியல. பேண்ட் போட்டு ரெண்டு காலும் ஒன்றுக்குள்ளே போட்டிங்க, இப்போ நடக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டம். அதுதான் இப்போ நீங்கள் பண்ணிருக்கிற வேலை. சரியாக போட்டால் பேண்ட்டு சுகமாகவே இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரே பக்கம் ரெண்டு கால் போட்டால் ஒரே பிரச்சனை. இந்த கர்மம் விட்டுடணும்னு இல்லை, அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கொண்டு வரணும். இடைவெளி கொண்டு வந்தால் அதை உபயோகப்படுத்தலாம். அந்த தன்மை நமக்கு ஒட்டிக்க தேவையில்லை, ஆனால் உபயோகப்படுத்திக்கலாம். அது ஒட்டிடுச்சு என்ன, இப்போது ரெண்டு கால் ஒரு பக்கம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு பேண்ட்ல. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எது பண்ணாலும் பாதிப்பு தான், எது பண்ண போனாலும் பாதிப்பு தான் வருது நமக்கு. இப்போது நம்ம தன்மை நாம் கொஞ்சம் மாற்றுக்கணும், இது சுகமாக இருக்கணும்னா நாம் எந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா, நாம் முழிச்சிருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் நம்ம தன்மை ஒரே மாதிரி இருக்குது. இப்போது நாம் சொர்க்கத்துக்கு போனாலும் நரக்கத்துக்கு போனாலும் நம்ம தன்மை ஒரே மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் எப்படி மேலே போனாலும் கீழே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் காலியாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமநிலையான ஒரு தன்மை நமக்குள்ளே நாம் கொண்டு வரணும். இப்படியே ஏதோ ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ஒரிஸ்ஸா இருக்குதே அந்த ஏரியாவில், ஒரிஸ்ஸா மத்திய பிரதேசி போகுது, அந்த ஏரியாவில் ஒரு ராஜன் இருந்தாங்க. அவர் அங்கே ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்குதே, அந்த காலத்தில் எல்லாமே இந்த ஆசிரமங்களுக்கு எல்லாமே ராஜர் ஏதோ ஒன்று பணம் கொடுப்பாங்க. அவர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சாப்பாடுக்காக அங்கங்கே அலைய வேண்டாம் ஆனால் அவருக்கு ஏதோ கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆசிரமம் நல்லா வளர்ந்துருக்குது, காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துருக்குது, நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க கூட்டம். ஆனால் இந்த ராஜனுக்கு சுத்தம் இருக்கிற இந்த மந்திரி இவருக்கு எல்லாமே இந்த ஆசிரமம் பிடிக்காது. என்னக்குனா இந்த ஆசிரமத்தில் இருக்கால யாருக்கு வளைய மாட்டாங்க, யார் சொன்ன மாதிரி கேட்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட தானே காசு வாங்குறாங்க, ஆனால் நம்ம சொன்ன மாதிரி கேட்க மாட்டாங்களே, இவருதே ஏதோ ஆன்மீகம் பண்ணிக்கிறாங்களே, நாம் சொன்ன மாதிரி ஆன்மீகம் பண்ண மாட்டாங்களேன்னு ஒரே எரிச்சல் அவருக்கு. அதுக்கு ராஜனுக்கு அப்பப்போ குத்தி குத்தி விட்டாங்க, இவர் என்ன அவனுக்கு அந்த குருவுக்கு சும்மா பணம் கொடுத்தே இருக்கிறீங்க, அவன் நாம் சொன்ன மாதிரி ஒன்றும் கேட்க மாட்டான், நமக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டான், நமக்கு எலெக்ஷன் டைம்லேயும் ஒரு இது உதவி பண்ண மாட்டாங்க, நாம் எதுக்கு போனாலும் நமக்கு இது பண்ண மாட்டாங்க, அவர்தே ரூல்ஸ் சொல்லிக்கிறாங்க, இப்படி எல்லாம் குத்தி குத்தி விட்டாங்க. ராஜா ஒரு நாள் அந்த குரு ரொம்ப குத்திட்டாங்க, ராஜனுக்கு இது வந்துருச்சு. அந்த குரு கூப்பிட்டு, எதுக்கையா நாம் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் என்னன்னு பண்ணுறீங்க, நமக்கு என்ன ஆன்மீகம் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ஆசிரமில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு உறுதியாக இருக்கிறாங்க, என்ன பெரிய ஆன்மீகம் பண்ணீங்க, ஒரு எலும்பு தெரியாது, எந்த மாதிரி ஆன்மீகம் கேட்டாங்க. அதுக்கு குருவுக்கு தெரிஞ்சது, ஓ நிறைய குத்துட்டாங்க இவருக்கேன், நீங்கள் ராஜா நான் இன்னைக்கு நைட்டு உங்கள் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ராஜனை கூட்டிகிட்டு இந்த முக்கிய மந்திரி இருக்கிறாங்களே, முக்கிய மந்திரி வீட்டுக்கிட்டே போனாங்க இந்த குரு.
முக்கியமந்திரி தூங்கியிருந்தாங்க, ஜன்னல்லேருந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அப்படியே அந்த மந்திரி முகத்தில் வீசினாங்க. அவன் அப்படியே எழுந்து, யாடா அவன் முட்டாளை அப்படி இப்படின்னு கேட்ட கேட்ட வார்த்தையில் திட்டினான். ராஜனும் குருவும் அப்படியே தப்பிச்சாங்கேருந்து போயிட்டாங்க. அடுத்தது ராஜனுக்கு ரொம்ப முக்கியமான தளபதி, யார் யார் இந்த குத்திராள் யார் யார் இருக்கிறாங்க, அவர் ஒரு வீட்டுக்கெல்லாம் போய் அவர் முகத்து மேலே கொஞ்சம் தண்ணி போட்டாங்க தூக்கத்தில் இருக்கிறப்போ. எல்லாம் உட்காந்து திட்டி, யாருன்னு தெரியாமல் அவர் அப்பா அம்மா கடவுள் எல்லாம் திட்டி போட்டாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி திட்டு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் குரு ஆசிரமத்தை கொண்டு போனாங்க. அங்கே சில பேர் பிரம்மச்சரி சன்னியாசியெல்லாம் தூங்கிருந்தாங்க. அவர் முகத்தில் போய் தண்ணி போட்டாங்க தூக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு. விஷம்போ இழந்துக்கிறாங்க, சிவான்னு இழந்துக்கிறாங்க. குரு சொன்னாங்க, பார்த்தீங்களா வித்தியாசம், இதுதான் ஆன்மீகம். உடலில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு ஆன்மீகம் பண்ணலன்னு இல்லை, உடலில் உறுதியாக இருக்கிறது என்னதுன்னா, உறுதியாக இருந்ததான் நாலு வேலை பண்ண முடியும். இல்லை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நாலு பேர் வரணும். நாம் உடல் உறுதியாக வச்சுக்கலன்னா நம்ம பார்த்துக்கிறதுக்கு நாலு பேர் வரணும் தானே நாளைக்கு. ஸோ ஆன்மீகம் என்ன, இப்படி நம்ம அடிப்படையான தன்மை மாற்றுக்கணும். இது ஏதோ சௌரியமாக இருக்கிறப்ப சிவான்னு சொல்லிக்கிறது, மித்த தேவத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறது அப்படி இல்லை. தூக்கத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் தன்மை. எப்போ இப்படி இருக்குமோ, சாவு வந்தாலும் இப்படி தான் இருக்கும், நரக்கத்துக்கு போனாலும் இப்படி தான் இருக்கும். இவனுக்கு என்ன நரக்கம் என்ன சொர்க்கம், எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும்.